ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி காசில் நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் வந்து கிச்சனில் மீனாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்ககிட்ட போய் நீ மனசில் என்னடி நினச்சிட்ருக்கு, நான் வந்து அவன் வந்தால் பிரச்சனையாகவும் வர வேணாம் சொல்கிறேன், நீ அந்த பிரச்சனையை சபையில் வச்சு பேசுகிறியே க்ரியேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தானே இந்த பிரச்சனையை முதல்ல சபையில் வச்சு பேசுனீங்கன்னு மீனாக சொல்கிறாங்க. அவர் வந்தால் இந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு பிரச்சனை பண்ண மாட்டார்னு மீனாக சொல்கிறாங்க. ஏன் அவன் தம்பியை கையை உடச்சது வந்து பிரச்சனையாக தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்ல மீனாக எதுவும் சொல்லலை. அவன் வந்தால் வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, நீ சொன்னால் அவன் கேட்பான், அவனால் அங்கே எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. அடுத்த சீனில் முத்துக்கிட்ட மீனாக போயிட்டு நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எதுவும் பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ இதே மாதிரி எல்லார் மாதிரி சொல்கிறியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. நான் எதுவும் சொல்லலாங்க, அத்தை தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என்னை பற்றி எது பேசுனா பரவாயில்ல, ஆனால் எங்கள் அப்பா பற்றி எதாவது பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு முத்து சொல்கிறாரு. அடுத்த சீனில் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா கேட்குறாங்க. 5 to 10,000 எல்லாம் ரெடி பண்ணி தரானு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா வர பிரச்சனைக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. நமக்கு சின்ன பிரச்சனை எதாவது இருந்தால் பெரிய பிரச்சனை வரும்போது அதை பற்றி பேசுவாங்க, இதை விட்டுருவாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் முத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவார், அப்போ அதை வச்சு நான் எங்கள் அப்பாவை கூப்பிட முடியாதுன்னு நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இவங்களும் முத்துவை தான் யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. ரோஹிணி அவங்க அம்மா கால் பண்ணி ஏதாவது பணம் வச்சுருக்கியான்னு கேட்குறாங்க. அவங்க என்கிட்ட ஒரு நகை இருக்குது, அதை விற்று காசு எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இது ஏதுன்னு கேட்குறாங்க. உன்னோட தாலி பழைய தாலி வீட்டில் இருந்துச்சு, அதை தான் விற்று எடுத்துகிட்டு வரேன் சொல்லவும், நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறனோ அது என்னை துரத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. வீடு உனக்கு பண தேவை இருக்குல்ல வச்சுக்கோன்னு சொல்லும்போதே ரோஹிணியை பார்க்க விஜயா வந்துடுறாங்க. ரோஹிணியக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க அம்மாவுக்கு வந்து பியூட்டிஷியன் பண்ணுற மாதிரி மேக்கப் போட்டு படுக்க வச்சிடுறாங்க. விஜயா சன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஷோல்டர்லாம் வலிக்குது, அதான் மசாஜ் பண்ணிட்டு போகலான்னு வந்து விஜயா சொல்கிறாங்க. அப்பா ஊர்லேருந்து காசு அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு ரோஹிணி வந்து அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்த பணத்தை விஜயா கிட்டே கொடுக்குறாங்க. நானும் மனோஜும் போய் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், உங்கள் அப்பாவுக்கும் காசுலேயே 2000 ரூபாய்க்கு சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அவர் வந்துட்டு வரல அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. காலையில் ஃப்ளைட் ஆண்டி வந்துடுவார் அப்படின்னு ரோஹிணி சொல்லி சமாளிக்கிறாங்க. ரோஹிணிகிட்ட விஜய் அவங்க அப்பா மட்டும்தான் வராரா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்லை அவர் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டவங்கள வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, அப்பா மட்டும்தான் வராருன்னு ரோஹிணி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா இருந்தால் வந்திருப்பாங்க, அவங்க தான் அல்பாயஸில் போயிட்டாங்க அப்படின்ட்டு விஜயா சொல்ல ரோஹிணி வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. ரோஹிணியும் வந்து முத்து பண்ணுற பிரச்சனையால் தான் அவங்க தப்பிச்சுக்கலாம் பார்க்குறாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் முத்து வச்சு பிரச்சனை பண்ணும் பார்க்குறாங்க. வர வாரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.